கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அழகான ஒரு வால் ஹேங்கிங் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை வந்து நான் கட் பண்ணியிருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஏ4 சைட்ஸில் இருக்க கலர் ஷீட் போட்டு அதை வந்து கலர் பண்ணிக்கலாம். அதை வந்து கார்ட்போர்ட் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கார்ட்போர்டில் வந்து கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளன் த்ரெட்டு இருக்குல்ல, அதை வச்சு அதை சுற்றி ரோல் பண்ணிக்கலாம். இல்லை டேப் இருக்கும், இல்லை கலர் டேப்லாம், அதை வச்சு கூட நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அந்த கார்ட்போர்ட் தெரியாத மாதிரி நம்ம வந்து கலர் ஷீட் வச்சு அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் கம் யூஸ் பண்ணிவிட்டு. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். நான் வந்து ரோஸ் கலரில் இருக்க மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு அகலம் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் நீளம் வந்துட்டு 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரியும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 2x4 அந்த சைஸில் வந்துட்டு நம்ம 24 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து 24 பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு க்ரீன் கலரில் இருக்க கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 1.5 அகலமும் 3 சென்டிமீட்டர் வந்துட்டு நீளமும் இருக்க மாதிரி அதே மாதிரி 24 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிங்க் கலரில் இருக்க ஃபோம் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு 2 ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எப்படி கட் பண்ண போகிறோன்னா, கர்வாக கட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சைடு மட்டும் கர்வாக இருக்க மாதிரி, அதாவது பெட்டல் ஷேப்புக்கு கட் பண்ணுவோம்ல, நம்ம அதே மாதிரி தான் இதை கட் பண்ணிக்க போகிறோம். 24 பீசஸ் இதே மாதிரி கர்வாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து க்ரீன் கலர் ஃபோம் ஷீட் வச்சுருக்கோம்ல, அதே இதே மாதிரி பெட்டல் மாதிரியே கர்வாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பிங்க் கலர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பெட்டல் ஷேப்புக்கு, அதையும் அதுக்கு மேலே வந்துட்டு க்ரீன் கலர் ஷீட்டையும் வச்சு அது ரெண்டத்தையும் வந்து ஃபோல்டு பண்ணி அதோடய பாட்டத்தில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் பின் இருக்கல அதை யூஸ் பண்ணி பின் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ் கலர் கீழேயும் அதுக்கு மேலே வந்துட்டு க்ரீன் கலர் வச்சுட்டு அதோடய பாட்டத்தை வந்துட்டு ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபோல்டு பண்ணி ஸ்டாப்லவை பின் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி பின் பண்ணுங்கள், அப்படின்னா தான் அது நாலுமே ஒன்றா இருக்க மாதிரி ஃபோல்ட் ஆகும். இதே மாதிரி நான் வந்துட்டு 25 பீஸையும் ஸ்டாப்ல பின் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, க்ளூ கன்னை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பெட்டல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதோடய சைடில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டல் அது மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி அந்த ஃப்ளவர் அந்த பெட்டல் பக்கத்துலேயும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டல் எடுத்து அதோட ஒட்டிக்கலாம். இதே மாதிரி வந்து 5 பெட்டல்ஸ் ஒட்டிக்கலாம். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க. அது ஒட்டும் போது வந்துட்டு அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு வர மாதிரி அந்த பெட்டலை வந்துட்டு கொஞ்சம் வளைச்சி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒட்டியிருக்க மாதிரியே ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி வந்து நம்ம 5 ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கார்ட்போர்டில் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம்ல, கலர் ஷீட் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ளவர் ஒட்டிக்கலாம். அந்த கார்ட்போர்டை சுற்றி வந்துட்டு நம்ம வந்து அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஃப்ளவர் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன்ல, இதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து 5 ஃப்ளவர்ஸ் தான் மேக் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு வந்து அந்த கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது, அதை நான் கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து 7 ஃப்ளவர்ஸ் கூட மேக் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி க்ரீன் கலர் ஷீட் எடுத்துகிட்டு 2 சென்டிமீட்டர் விட்டும் 8 சென்டிமீட்டர் வர்த் இருக்க மாதிரியும் வந்துட்டு ஒரு ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த ஃபோம் ஷீட்டோட பேக் சைடில் வந்துட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதோட ஒரு சைடில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து 5 டியூப் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ஹாட்டாக இருக்கனால அந்த க்ளூ வந்துட்டு கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப சுடும். பார்த்து ரோல் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 5 டியூப்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம வந்து ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கலாம் க்ரீன் கலரில். அதோட எண்டில் வந்துட்டு ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டு நான் வந்து கோல்டன் பீட் இருக்குல்ல அதை வந்து அதில் கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல அந்த டியூப் வந்து உள்ளே விட்டு எடுத்துடலாம். நான் வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்திருந்தேன்ல, அந்த ஊசி வந்துட்டு சின்னதாக இருந்தனால அந்த டியூப் பெருசாக இருக்க, அதனால் அதை வந்து உள்ளே விட்டு எடுக்க முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதில் ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். தனியாக கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 5 சென்டிமீட்டர் அந்த டியூப் தான் உள்ள விட்டு கோர்த்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த உள்ளன் த்ரெட் வந்து அதில் வந்து பீட் ஃபஸ்ட்டு கோர்த்துருக்கோம்ல, அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக அதில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த பீட் வந்து வெளியே வராமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இதை, அது வந்துட்டு நம்ம வந்து சென்ட்ரல் ஒரு ஃப்ளவர் ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு அடியில் வந்துட்டு இந்த 5 த்ரெட்டை ஒட்டிடலாம். அதை நம்ம வந்து அந்த த்ரெட் எப்படி இருக்கும்னா, சென்ட்ரில் இருக்கிறது பெருசாகவும் அப்புறம் அதோட 2 சைடில் இருக்கிறது கொஞ்சம் குட்டி குட்டியாகவும் இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அந்த டியூப் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது நான் கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அந்த டியூப்பில் வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் பீட்டு வந்து கோல்டன் பீட் ஒட்டிட்டு அதை வந்துட்டு அந்த ஃப்ளவருக்கு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இதை ஒட்டிக்கிறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா டெக்ரேஷன் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்துட்டு கோல்டு கலர் பீட் இருக்கலாம், அதை ஒட்டி வந்து நான் டெக்ரேட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபோம் ஷீட் வந்துட்டு கோல்டு கலர் இருக்குல்ல, அதை வந்து ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அது கூட சென்டரில் ஒட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும். இதை எப்படி நம்ம வாலில் ஒட்ட போகிறோன்னா, டபுள் சைட் டேப் இருக்குல்ல அது வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் இருக்க ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து வாலில் ஒட்டிக்கலாம். அதாவது நம்ம கிராஃப்டோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.